டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வரும். ஸோ வந்து நீங்க ஏதாவது பேசணும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பேசலாம். அண்ட் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேட கீ பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் கீ பிளேயரா சொல்றது வந்து ஆப்வியஸ்லி வந்து தல எம்எஸ் தோனி. அவரோட கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இல்ல அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்த அந்த இதுவா இருக்கட்டும், வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். என்னன்னா லாஸ்ட் இயர் அவரோட ஃபார்ம் வந்து விமர்சிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல அவரு, நிறைய மேட்சஸ் வந்து ரொம்ப லோவா இது பண்ணாரு, எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சாங்க ஒரு கேப்டன்சினா கூட விளையாட தெரியாதா அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் சிஎஸ்கே பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் தோனி பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் அது பெருசா அஃபெக்ட் ஆகல, ஏன்னா அவர் நிறைய பண்ணிட்டாரு சிஎஸ்கேக்காக. ஓகேவா, ஸோ ஒரு சீசன் வந்து பேடா இருக்குங்கிறதுக்காக அவரை ஒன்றும் நம்ம குத்தம் சொல்லிட முடியாது. ஸோ பட் இந்த சீசன் வந்து அவர் ஒரு முக்கியமான கீ பிளேயரா இருப்பாரு, பிகாஸ் இந்த சீசன் அவருக்கு வந்து கடைசி சீசன் சொல்லப்படுது. காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து இந்தியாவில் ஆடாம தான் வந்து ரிட்டையர் ஆனார், அதுவுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதெல்லாம் விடுங்க, ஆனால் அவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயர் தான். மிஸ்டர் ஐபிஎல் வேற, கண்டிப்பாக ஒரு T20 ஃபார்மேட்டுக்கு அவர் எப்படி விளையாடணுங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். ஹி ஹேவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐபிஎல். ஸோ அதனால வந்து பயங்கரமாக இருக்க போகுது இந்த வாட்டி அந்த சீசன் அவருக்கு. ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கீ பிளேயர். அதற்கு அடுத்தபடியாக நான் சொல்றது வந்து ஃபேப் டூப்ளிசஸ். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட்லி சிஎஸ்கேக்கு தேவைப்படுவார். நான் ஒரு ரெண்டு சீசனுக்கு முன்னாடி அவர் வேணுமான்னு கேட்டு எனக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க். பட் இந்த கடைசி ரெண்டு சீசன், குறிப்பா லாஸ்ட் சீசன் அவர் விளையாண்ட விதம் இருக்கு பாத்தீங்களா, அவர் மாதிரி ஒரு பிளேயர் சிஎஸ்கே மிஸ் பண்ணவே கூடாது. சோ கண்டிப்பா அவர் வந்து ஒரு முக்கியமான கீ பிளேயரா இருப்பாரு சிஎஸ்கேக்கு. ஏனா லாஸ்ட் சீசனே பாத்தீங்க அப்படினா சிஎஸ்கேலயே அதிக ரன் அடிச்சது அவராதான் வந்து கண்டிப்பா இருந்திருப்பாரு. ஏனா அந்த அளவுக்கு வந்து அவர் மாட்டுக்கும் தனியா விளையாடி இருந்தாரு. டீம் வந்து என்னதான் தோட்டு இருந்தாலும் அவரோட விஷயத்தை அவர் கரெக்டா எப்பவுமே பண்ணிட்டு இருந்தாரு. சோ இந்த வாட்டியும் வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு மனுஷன். சோ அதனால கண்டிப்பா வந்து அவர் வந்து நல்லா விளையாடுவாரு. இந்தியன் பிச்சர்ஸ் பதம் பார்க்கணும் தான் வந்து அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, பிகாஸ் ஆஃப் வேர்ல்டு கப் வரப்போது T20 வேர்ல்டு கப். ஸோ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சிஎஸ்கேல ரொம்ப ஒரு முக்கியமான கீ பிளேயர். அதற்கு அடுத்தபடியாக நான் கீ பிளேயர் அப்படின்னு வந்து சொல்றது வந்து இம்ரான் தாகிர். நான் ஏன் அவரை சொல்றேன் அப்படின்னா அவருக்கு வயசு எத்தனை தெரியுமாங்க, 40+ இப்போ வரைக்கும் விளையாடுறாரு அப்படின்னா அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தோனி அவரை வந்து அந்த நம்பிக்கையில் வந்து வச்சிருக்காரு பார்த்தீங்களா. அண்ட் அந்த நம்பிக்கைக்கும் அவர் என்றைக்குமே வந்து பங்கம் பண்ணதே கிடையாது. அது மாதிரி ஒரு பிளேயர் அவர். கண்டிப்பாக நான் சொல்லவா டீம்ல இருந்தார் அப்படின்னா அந்த டீமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அப்படியே வந்து ஒரு பூஸ்ட் அப் கிடைச்ச மாதிரி ஒரு பிளேயர் அவர். அவர் இந்த வயசுலயும் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் ஓடுறதா இருக்கட்டும், அந்த ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கட்டும், இல்ல அந்த எப்படி சொல்றது அந்த ஒரு பவரா இருக்கட்டும், சத்தியமா ரொம்ப கஷ்டம். அண்ட் அதே நேரத்தில் பிளே அப்படிங்கிறது வந்து பயங்கரம். ஸோ அவரும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கீ பிளேயர். அதற்கு அடுத்தபடியா நம்ம ரவீந்திர ஜடேஜா, எஸ் அவரை பத்தி என்ன சொல்லணும், எஸ் இந்தியன் டீமுக்கே அவர் ஒரு கீ பிளேயரா இப்ப இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே டீமோட ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அவருக்கு இன்ஜூர்டோட வேற திரும்பி வர்றாரு, இப்போ வேற பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது வந்து அவருக்கு வந்து இருக்கும். எப்பவுமே ஒரு பிளேயர் இன்ஜூர்டுலேருந்து திரும்புறாங்க அப்படின்னா அவங்க வந்து வந்த வேகத்துக்கு நிறைய பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஸோ அது வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு T20 அவரோட பேர் இல்லை, ஓடிஐலையும் இருக்குமாங்கிறது டவுட்டு தான். டைரக்டா ஐபிஎல் தான் விளையாட போறான்னு நினைக்கிற மனுஷன். ஸோ பயங்கரமா இருக்க போகுது. ஸோ ரவீந்திர ஜடேஜா முக்கியமான கீ பிளேயர். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவைன் பிராவோ. நான் எப்படி வந்து ஒரு இம்ரான் தாகிருக்கு சொன்னோ அதுதான், ரொம்ப வருஷமா சிஎஸ்கேல வந்து விளையாண்டுகிட்டு இருக்க ஒரு பிளேயர் வந்து டுவைன் பிராவோ. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தேவை. எனக்குலாம் தெரிஞ்சு அவரை வந்து ரீடைன் பண்ணதில் எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்வேன், ஏன்னா அவரை ரிலீஸ்லாம் பண்ணியிருக்கே கூடாது. இதற்கு அப்புறமே அவர் கோச்சாக மாற்றினா நல்லா தான் இருக்கும். ஸோ அவர் வந்து எவ்வளோ T20 மேட்சிங்க விளையாண்டுருக்காரு, எவ்வளோ T20 விக்கெட் எடுத்திருக்காரு, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அன்னைக்கு ஒரு சில்லியான கமெண்ட் பார்த்தேன் என்னன்னா 4 run 17 பாலுக்கு அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் ஓகே, எல்லாருமே நான் தான் சொல்லவா எல்லா டைம்லையுமே பர்ஃபெக்டாலாம் இருக்க மாட்டாங்க. பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் அவங்க எப்படி விளையாடணுங்கிற தன்மையெல்லாம் என்றைக்குமே மாறாது. ஓகேவா, ஸோ அதனால வந்து அந்த இது மாதிரி சின்ன சின்ன பிராவோ கலாச்சி போகிற கமெண்ட்ஸ்லாம் பெருசாகவே எடுத்துக்க கூடாது. அண்ட் சூப்பரான ஒரு பிளேயர் அவர், சிஎஸ்கேவோட கீ பிளேயர் ஃபார் லாஸ்ட் ஒரு 10 years வச்சுப்போமா, எஸ் அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பிளேயர். அண்ட் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கேவோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான
சுச்சுவேஷன்ஸ்ல இருக்க போறாரு. இதுக்கப்புறம் சாம் கரன், எஸ் அவர் வந்து போன வருஷம் தான் சிஎஸ்கேக்குள்ள வந்தாரு. பட் ஏன் அவரை வந்து நான் கீ லிஸ்ட்ல சேர்க்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா அவர் வந்து இதுக்கப்புறம் சிஎஸ்கேக்காக நிறைய பண்ணணும். அண்ட் இப்ப லாஸ்ட் இயர் பண்ணதே வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து அவரை வந்து நான் சொல்வேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீ பிளேயர்ஸ், கண்டிப்பா அவர் வந்து எல்லா மேட்சும் விளையாட போறாரு. ஸோ பயங்கரமா விளையாடுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற ஸ்குவாட்ல இவங்க மட்டும்தான் வந்து கீ பிளேயர்ஸ். இதை தாண்டி நீங்க வந்து ஒரு ஒரு இது சொல்லலாம், ப்ரோ அம்பத்தி ராயுடு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் அம்பத்தி ராயுடுக்கெல்லாம் வந்து பேக்கப் இருக்குங்க, அவர் இருந்தாதான் அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் அது எனக்கு எப்பவுமே அப்படிதான் வந்து தோணும். அம்பத்தி ராயுடு பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் அவர் ரொம்ப முக்கியமான கீயா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறது என்னோட ஒரு கருத்து. மேபி உங்களுக்கு வேற கருத்துக்கள் இருக்கலாம், கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லிஸ்ட் தான். ஸோ இதுல மாறுபாடுகள் இல்லை வேறுபாடுகள் இல்லை ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ. டிசியோட ஸ்வாட் அனாலிசிஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனுதன் பா ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மணி.